அதிமுக அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் எஸ் பி வேலுமணி ஆகியோரது வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அதிகாலையிலேயே இந்த சோதனையானது தொடங்கப்பட்டு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சி விஜயபாஸ்கரை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு என்று அவர் மீது புகார் உள்ளது. எஸ் பி வேலுமணியை பொறுத்தவரை எல்இடி விளக்கு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தினார் என்ற புகார் அவர் மீது உள்ளது. இந்த புகார்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. எஸ் பி வேலுமணி தொடர்புடைய 26 இடங்களில் சோதனை நீடிக்கிறது. சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நீடித்து வருகிறது. மதுரையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கருடன் தொடர்புடைய மருத்துவர் பாலாஜிநாதன் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இவர் இந்த பாலாஜி எவ்வாறு தொடர்புடையவர் சி விஜயபாஸ்கருடன், இவர் மீதான புகார் என்ன? திலகவதி, திருவள்ளூர் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி, அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய முறைகேட்டு புகாரில் தான் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கடந்த 2020 இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகத்தான் இந்த புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரின் பேரில் தற்பொழுது 7 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல அந்த கல்லூரியினுடைய உரிமையாளர் கணேசன், அதே போல அந்த கல்லூரியினுடைய டீன் சீனிவாசராஜ் மற்றும் தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய பாலாஜிநாதன், இவர் அப்போது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்திருக்கிறார். தற்பொழுது தேனி அரசு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வராக பதவி வகித்து வருகிறார். அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் மிக முக்கிய பங்கு இவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயபாஸ்கருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் தற்பொழுது இந்த மருத்துவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வருமான பாலாஜிநாதனுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது ஜவஹர்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் 5 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் பல கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அவரது இல்லத்தில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இவர் இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அவரது மருத்துவமனையிலும் அடுத்தடுத்து சோதனை நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.